டியூப் தமிழ் வணக்கம். இப்பொழுது நாங்கள் இலங்கையின் தலைநகர் கொழும்பில் அமைந்திருக்கின்ற போர்ட் சிட்டியில் நிற்கின்றோம். இதனுடைய அழகிய காட்சிகள் உலகத்தை கவர்ந்து கொண்டிருக்கின்றது. சீனாவினால் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த போர்ட் சிட்டியானது இப்பொழுதே மக்கள் வந்து பார்வையிட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த பின்னணியில் நின்று சற்று முன்னர் வெளியாகிய முக்கிய உலக செய்தியை தருவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். முதலாவது, இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு பாலஸ்தீனம் காசாவில் நடைபெறுகின்ற போரானது முடிவடைகின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த போர் முடிவடைந்தால் அடுத்தது என்ன என்ற கேள்விக்கு ஒரே ஒரு பதில், தொடர்ந்தும் அந்த போர் இருந்து கொண்டேதான் இருக்கும் என்ற பொருளையும் கூடவே கொடுத்திருக்கின்றார். ஆனால் இதை தொடர்ந்து நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள் என்ற கேள்விக்கு ஒரே பதில், இந்த போர் வடபுலம் நோக்கி நகரப்போகின்றது என்கின்றார். வடபுலம் என்றால் என்ன? இஸ்ரேலினுடைய வடக்கே அமைந்திருப்பது லெபனான். லெபனானின் தென்புறத்தில் இருப்பது ஹிஸ்புல்லா. இவர்களை தேடி தன்னுடைய போர்க்களம் விரிவடையப் போகின்றது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இது பற்றி டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் பீட்டர் வீகோ ஜேக்கப்சன் கூறுகின்ற பொழுது, இஸ்ரேலிய பிரதமரனுடைய இந்த கருத்தானது சாதாரணமானது அல்ல, லெபனானுக்குள் நுழையப் போகின்றார் என்பதன் அர்த்தமாகவே இருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். மேலும் ஹிஸ்புல்லாவினுடைய போரானது முடிவடைந்து விட்டதா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும். அந்த போரை அவர் எப்படி தொடரப்போகின்றார் என்பது உள்ளே செய்தியாக இல்லாவிட்டாலும் கூட அவருடைய நடவடிக்கைகள் ஆனது ஹிஸ்புல்லாவுடன் போர் வருமாக இருந்தால் எப்படி முன்னர் பாலஸ்தீனத்தில் போரை அவர் காலத்திற்கு காலம் கோடை மழை வருவது போல நடத்தி கொண்டிருந்தாரோ அதுபோல தொடர்ந்து நடத்துவதற்கே அவர் திட்டமிடுவாரே அல்லாமல், போர் என்பது 100% வீதம் நின்று போன ஒன்றாக இருக்காது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். எனவே போர் நடைபெறும், இன்று நடைபெறுவதை போல அகோரமாக நடைபெறாது என்பது அதனுடைய கருத்தாகும். அது மட்டும் அல்லாமல் லெபனானில் அவர் எப்படியான போரை நடத்தப் போகின்றார் என்பதும் குழப்பகரமானதாகவே இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபை பெரும் கவலை அடைந்திருப்பதாக கூறியிருக்கின்றது. ஏனென்றால் லெபனானுக்குள் இஸ்ரேல் நுழையுமாக இருந்தால் இப்பொழுது காசாவில் இருக்கின்ற பிரச்சனையை தீர்க்க முடியாமல் இருக்கின்றது. உலக நாடுகளினுடைய உதவிகளை பெருமளவில் வழங்க வேண்டியதாகவும் இருக்கின்றது. லெபனான் மிகப்பெரிய ஏழை நாடாக இருக்கின்றது. இந்த ஏழை நாட்டிற்கு தொடர்ந்து உதவிகளை வழங்கி கொண்டு இருப்பதும் அகதிகள் பிரச்சனைகளை தீர்ப்பதும் பெரும் சிக்கலாக மாறிவிடும். இதனால் பெரும் கவலை கொண்டிருக்கின்றது ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம். இஸ்ரேலிய பிரதமர் இந்த போரை முன்னெடுப்பாராக இருந்தால் இப்பொழுது தீவிரமடைந்திருக்கின்ற இந்த போர்க்களமானது மேலும் மோசமான ஒரு தீவிரத்தை அடையப் போகின்றது என்பதும், அது தொடர்ந்து ஈரான் போன்ற நாடுகளை உறங்க விடாதென்பதும் முக்கியம் என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். இப்படி ஒரு செய்தி சற்று முன்னர் வெளியாகி இருக்கின்றது. டென்மார்க்கில் இருந்து வரும் ஜூலன் போஸ்டனில் இந்த செய்தியை வாசிக்கக்கூடியதாக இருந்தது. அதைத் தொடர்ந்து இப்பொழுது இந்த செய்தியை இலங்கையில் இருந்து தருவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். பெருந்தொகையான சீன தொழிலாளர்கள் இங்கிருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய ஆற்றலினால் இந்த அழகுமிகு கற்பனை தேசம் உருவாகி கொண்டிருக்கின்றது. இந்த தேசத்தினுடைய அழகும் இதில் வந்து கொண்டிருக்கும் காட்சிகளும் மிக பெரும் பணத்தில் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதனுடைய சிறப்பும் அழகும் மேலும் மேலும் உல்லாச பயணிகளை இலங்கைக்கு வரவழைக்கும் என்றால் அது மிகைக்கூற்றும் அல்ல. இலங்கையினுடைய பொருளாதாரம் இப்பொழுது கணிசமான அளவு வளர்ச்சி கண்டிருக்கின்றது. உல்லாச பயணிகளினுடைய வருகை கணிசமான அளவு உயர்வடைந்திருக்கின்றது. சற்று முன்னர் இங்கிருக்கும் சாரதிகள் அனுமதி பத்திர சாலைக்கு சென்றோம். அங்கு நமது சர்வதேச சாரதி அனுமதி பத்திரத்தை வழங்கிய பொழுது 8,500 ரூபாய் இலங்கை ரூபாய்களை எந்தவிதமான லஞ்சமும் இல்லாமல் நேரடியாக சுமார் 5 நிமிடங்களில் நம்மிடம் வழங்கினார்கள். வழங்கி மறுபடியும் அடுத்த ஆண்டு நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டு அந்த லைசன்ஸையும் நமது கையில் தந்தார்கள். எனவே நீங்கள் இந்த நாட்டிற்கு வந்து அழகோடு இங்கிருக்கும் வாகனங்களை ஓடி நீங்கள் இந்த நாட்டை சுற்றி பார்ப்பதற்கு ஏற்ற வசதிகளையும் அதோ சிறிது தொலைவில் தான் செய்து கொடுக்கின்றார்கள். இப்படி பல விடயங்கள் நாம் நல்லதாக பார்க்கின்றோம், அவற்றை உங்களுக்கு தருகின்றோம். இங்கே வளர்ந்திருக்கின்ற தென்னைகள் புதியதொரு காட்சியை தரும் என்று நம்புகின்றோம். உல்லாச பயணிகள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு புறம் போர், இன்னொரு புறம் புயல், இன்னொரு புறம் அழகாக தேசம், இப்படி சென்று கொண்டிருக்கின்றது இந்த உலக வாழ்க்கை. மேலும் பல இடங்களுக்கு சென்று உலக செய்திகளை புதியதொரு பின்னணியில் புதியதொரு காட்சிகளின் பின்னால்
உங்களுக்கு தருவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களுடைய உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு இதை எடுத்து சொல்லி இந்த செய்தியினுடைய புதுமையையும் புதிய வீச்சையும் பார்க்க சொல்லி எமக்கு நீங்கள் ஆதரவு தருகின்ற பொழுது நமது பயணங்கள் தொடரும். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கையினுடைய தலைநகர் கொழும்பில் இருந்து கீசேதுரை. வணக்கம் உறவுகளே.